ஆண்டவன போல வந்து அன்பு மொழி அள்ளி தந்த எங்கள் மகன் தேவர் மகன்தான், எங்க முக்குளத்து தங்க மகன்தான், தெய்வ மகன் தேவர் என்று தேசமெல்லாம் வணங்குகின்ற தங்க மகன் சிங்க மகன் தான், அவர் எங்கள் மகன் தேவர் மகன் தான். அவங்களோட சிலைகளை ஏதோ ஒரு இடத்துல எந்த இடத்துல வச்சாலும் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை.
ஏதோ ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேர் சிலைகளை இங்கே தமிழக அரசு நிறுவனம். அதை வந்து முஸ்லிம் புலிகள் அமைப்பு சார்பாக கோரிக்கையாக வைக்கிறேன். இரண்டாவது மதுரை கோரிப்பாளையம் சிலை, மதுரை கோரிப்பாளையம் சிலையை வந்து அங்கே அது மேலே வந்து ஃப்ரிட்ஜு இது பண்ணுறோம் பழம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அங்கே உள்ள தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, மாற்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு. என்னோட நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்துலன்னு கேட்டிங்கன்னா, கோரிப்பாளையம் சிலை கிட்டக்கே அவனும் போகக்கூடாது. கோரிப்பாளையம் சிலை கிட்ட வந்து மேலேயோ கீழேயோ எங்கேயுமே வந்து ஃப்ரிட்ஜ் அமைக்கிறதோ நீங்கள் பாலம் போடுறதோ அதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். ஒட்டுமொத்த தேவை சமுதாயமாக அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா தமிழகத்திலே கோரிப்பாளையம் சிலை தான் வந்து எங்களுக்கு உயர்ந்த சிலை. தென்னகத்தில் வந்து ஒரு அடையாளம் அப்படின்னா கோரிப்பாளையம் சிலையை தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகையினால வந்து அந்த சிலைக்கு எந்த பங்கம் வராத அளவுக்கு அவங்க மாற்று ஏற்பாடு மாற்று பிளானில் வேறு இடத்துல அவங்க வந்து அந்த ஃப்ரிட்ஜோ அந்த அந்த மக்கள் ஜனன நெருக்கம் இருக்குது அப்படின்னா வேறு இடத்துல மாற்றி அந்த கோரிப்பாளையம் குறிப்பிட்டது அது வந்து சொந்த இடம் பட்ட இடம் அந்த இடத்துல அமைக்கப்பட்ட சிலை. இது இவங்க வந்து இவங்க இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட்டு. ஆகையினால இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கையாக வைக்கிற எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். அங்கே ஐயா கிட்ட கோரிப்பாளையம் சிலை முன்னாடி போயிட்டு ஏதாவது ஒரு அந்தமாதிரி நடவடிக்கைகளில் வந்து கவர்மெண்ட்டோ இல்லை அந்த கான்ட்ராக்டர்களோ நடந்துக்கிட்டாக்கா நாங்கள் முக்குளத்து புலிகள் அமைப்பு நான் வேறு யாரையும் சுற்றி காட்டல, நானே பொறுப்பேற்கேன். அந்த முக்குளத்து புலிகள் அமைப்பு ரீதியாக நாங்கள் போயிட்டு அந்த வேலைகளை நிறுத்துவோம். அதுக்கு மீறி வந்தால் அந்த அது மேலே பாலம் கட்டினா எது கட்டினாலும் சரி அஞ்சு டோசரோ அஞ்சு ஜேசிபியோ வச்சு கொண்டு போய் இடிச்சுட்டு கேஸ் எடுப்போம் வழியாக அந்த இடத்துல மேலே பாலம் அமைக்க விட மாட்டோம். இது வந்து நான் இந்த இடத்துல நின்று சொல்கிறேன், இதை கண்டிப்பாக செய்வேன். இதுக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஆகையினால வந்து தமிழக அரசு இதை உணர்ந்து தேவை சமுதாயத்தில் மக்களோட மனசை உணர்ந்து நடந்துக்கணும். அந்த இடத்த அந்த சப்ஜெக்டை விட்டுறணுங்கிறேன் நான். இப்போ கோரிப்பாளைய சிலைக்கிட்ட நீங்கள் பாலம் கட்டுறது ஃப்ரிட்ஜு கட்டுறது சப்ஜெக்ட் விட்டுட்டு வேறு இடத்துல எங்கே மாற்று ஏற்பாடு பண்ணுங்கிறது என்னோடய கோரிக்கை. அது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன்.